Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த சுண்டக்காயில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மூலநோயை போக்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. அதே சமயத்துல வயித்துல உள்ள பூச்சி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. இந்த சுண்டக்காய் உங்களுக்கு எப்போலாம் கிடைக்குதோ அந்த சமயத்தெல்லாம் மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டைம் புளி குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டக்காயை எடுத்து நல்லா கல்லில் போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் அதை போட்டுக்கலாம். தண்ணியில் போடும் பொழுது சுண்டக்காய் வந்து சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் போடுறோம். இந்த சுண்டக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சுண்டக்காய் குழம்பு செய்யும் பொழுது சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க சுண்டக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பை பொறுத்த அளவில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதில் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ஆயில் நல்லா சூடாகி வந்த உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டை இது போல தோல் உளிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ வெங்காயம் பூண்டு எல்லாம் அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தண்ணியிலிருந்து சுண்டக்காய் எடுத்து ஒரு கப்புக்கு வச்சுருக்குறோம். அந்த கப்பில் இருக்கிற சுண்டக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி சுண்டக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் சுண்டக்காயில் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் போகும். சுண்டக்காயை எண்ணெயிலே இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 5 நிமிஷம் போல் மூடி வச்சு இது எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 4 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள். எல்லா பொடிகளையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம அரை மணி நேரம் போல் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது அரை முடி அளவு தேங்காயை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு பாதி அளவு குழம்பு குறைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம சுண்டை வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நம்மளோட சுண்டக்காய் குழம்பு எல்லாமே பாதி அளவில் குறைஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சுண்டக்காய் புளி குழம்பு சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.